இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அண்ணனால் தொடர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட 16 வயது தங்கை கர்ப்பம் அடைந்ததால் அவமானம் தாங்காமல் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடக மாநிலம் சிவமோகா மாவட்டம் ஓசநகர் தாலுகா ரிப்பன்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 16 வயது சிறுமி. அங்கு இருக்கக்கூடிய பள்ளியில் படித்து வருகிறார். சிறுமியினுடைய பெற்றோர் கூலி தொழிலாளிகளாக வேலை செய்து வரும் நிலைமையில் அவர்கள் தினமும் வேலைக்கு சென்று விடுவார்கள். இதனால் அந்த 16 வயது சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பகுதியில் உள்ள சங்கராபுராவை சேர்ந்தவர் இளம்பெண்ணின் பெரியப்பா மகன் 24 வயதான ராகவேந்திரா. அந்த சிறுமிக்கு அண்ணன் முறையாகும். இதன் காரணமாக ராகவேந்திரா அடிக்கடி மைனர் பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து செல்வார். அண்ணன் என்பதால் மைனர் பெண்ணும் அவருடன் சகஜமாக பழகி வந்துள்ளார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த மைனர் பெண்ணின் பெற்றோர் வேலைக்கு சென்று விட்டனர். இதனால் அந்த பெண் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அப்போது அண்ணன் ராகவேந்திரா அடிக்கடி அந்த சிறுமியான தங்க வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது தன்னுடைய அண்ணன் தானே என்று நம்பி அந்த சிறுமியும் சகஜமாக பழகி வந்துள்ளார். ஆனால் தங்கை என்று தெரிந்தும் அண்ணன் ராகவேந்திரா அந்த சிறுமி மீது சபலப்பட்டு உள்ளார். இப்படி சிறுமி தனியாக இருக்கும் சூழலை பயன்படுத்தி கொண்ட அண்ணன் ராகவேந்திரா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வலுக்கட்டாயமாக அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அத்துடன் இதை பற்றி வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவேன் என்றும் மிரட்டியிருக்கிறார். இதனால் பயந்து போன அந்த சிறுமி இதை பற்றி யாரிடமும் சொல்லாமல் இருந்திருக்கிறார். இந்த சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அண்ணன் ராகவேந்திரா மீண்டும் மீண்டும் அவர்கள் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தங்கையை தொடர்ந்து மிரட்டி மிரட்டிய பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளான். இதன் காரணமாக அந்த சிறுமி ஒரு கட்டத்தில் கர்ப்பம் அடைந்துள்ளார். தான் கர்ப்பம் அடைந்திருப்பது அந்த சிறுமிக்கு தெரிய வந்த நிலைமையில் தன்னுடைய அண்ணனால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கர்ப்பம் அடைந்திருப்பது வெளியே தெரிந்தால் அது தன்னுடைய குடும்பத்துக்கே அவமானம் என்று கருதிய அந்த சிறுமி வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து வீடு திரும்பிய சிறுமியின் பெற்றோர் மகள் தூக்கில் தொங்கியதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்து கதறி அழுதுள்ளனர். இதை பற்றி தகவல் அறிந்து வந்த போலீசார் உயிரிழந்த சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்கொலை செய்து கொள்ளும் முன் சிறுமி கைப்பட எழுதிய கடிதம் ஒன்றும் போலீசாருக்கு கிடைத்தது. அதில், பெரியப்பாவின் மகன் ராகவேந்திரா என்னை பலமுறை வலுக்கட்டாயமாக பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார், இதை வெளியே சொன்னால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் நான் இதை பற்றி கூறவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நான் தற்போது கர்ப்பம் அடைந்துள்ளேன் என்றும் இது வெளியே தெரிந்தால் என்னுடைய பெற்றோருக்கு அவமானம் ஆகிவிடும் என்பதால் நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்றும் என்னை மன்னித்து விடுங்கள் என்றும் அந்த பெண் அதில் எழுதியிருந்தார். இதை பற்றி வழக்கு பதிவு செய்த போலீசார் ராகவேந்திராவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.